ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவை விருந்து சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊரில் என்னடனா ரொம்ப தண்ணி பிரச்சனை. அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வரணும். ரெண்டு குடம் தண்ணி தூக்கிட்டு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வந்து கேட்டை சும்மா கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வாசல்லையே வச்சுட்டு, வாசப்படியிலே வச்சுட்டு திரும்ப இன்னொரு ரெண்டு குடம் தண்ணி கொண்டு வர போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, மதிய உணவுக்காக லஞ்சுக்காக வீட்டுக்கு வராரு சாப்பிட்றதுக்கு. அவர் ரொம்ப பசி, ரொம்ப டயர்டில் வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, கேட்டை திறந்து தண்ணி குடம் இருக்கிறத பார்க்கல. அதை என்ன பண்ணுறாரு, அதில் தட்டி தடுமாறி அவர் விழுந்து தண்ணி குடத்தை தள்ளி விட்டு ரெண்டு குடம் தண்ணியும் கீழே சிந்தி ஊற்றிக்கிச்சு. ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போச்சு. இவருக்கு வந்தது பாருங்களேன் கோவம். அறிவு கெட்டவ, தண்ணியை பாரு எங்கே வச்சு வச்சுருக்கா, எதுனா கொஞ்சமாக பொறுப்பு இருக்கிறா பாரு, வரட்டும் இன்றைக்கி அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவரோட ஒய்ஃபு திரும்ப ரெண்டு குடம் தண்ணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வராங்க. வந்ததும் அந்த தண்ணி இறக்கி கூட அவங்க வைக்கல. உடனே இவர் வந்து சண்டைக்கு இழுக்கிறாரு, எதனா உனக்கு அறிவு இருக்கா, தண்ணி குடத்தை எங்கே வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஒய்ஃபுக்கா அவள் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வரா, தண்ணி சுமந்துட்டு வரா, அவளுக்கு செம்ம கோவம் வந்தது. நீங்கள் கண்ணை எங்கள் முதுகு பின்னாடி வச்சுட்டு வந்திருக்கீங்களா, ஏன் பார்க்கலையே அங்கே வச்சுருக்கிற தண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதிலுக்கு கேள்வி கேட்குறான். இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் பேச அந்த சண்டை ரொம்ப தீவிரமாயிட்டு அவர் அவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிடுறாரு கோவத்தில். அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அவளுக்கும் கோவம் அதிகமாயிடுச்சு. உனக்கு வந்து உன் கூடலாம் வாழவே முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இப்படி ரெண்டு ஒரு சாதாரண சின்ன பிரச்சனையை ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டை எடுத்து பெரிய பிரச்சனையாயிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இதோட முடிவை வந்து வேறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்குறப்ப, அதே மாதிரி தண்ணி கூட கொண்டு வந்து வைக்கிறா, ஹஸ்பண்ட் வராரு, தட்டு தடுமாறி கீழே விழுறாரு, தண்ணி குடம் கீழே விழுந்து தண்ணி வேஸ்ட்டாக போயிடுது. அந்த சமயத்தில் அவளோட ஹஸ்பண்ட் என்ன யோசிக்கிறான்னா, ஐயையோ நம்ம ஒய்ஃபு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வந்து சுமந்துன்னு வந்து வச்சுருக்கா, இப்படி இந்த தண்ணியை நம்ம வீணாக கொட்டிட்டோமே, பாவம் அவன் என்ன பண்ணுவாளோ, அவள் வந்ததும் நம்ம அந்த ரெண்டு குடம் தண்ணியை கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் வரா, தூக்கிட்டு சுமந்துட்டு வரா. இவர் ஓடி போயிட்டு அந்த தண்ணி குடத்தை இறக்கி வச்சுட்டு மன்னிப்பு கேட்குறாரு, நான் தெரியாமல் அந்த தண்ணி குடத்தை வந்து தள்ளி விட்டுட்டேன், நான் தட்டு தடுமாறி கீழியும் விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, நான் போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அவள் ஒய்ஃப் என்ன சொல்கிறா, அச்சுச்சோ என்ன தண்ணி போனால் போய்மே போகுது, உங்களுக்கு அடிபட்டுடுச்சா, என்னாச்சு, நீங்களே பாவம் பசியாக வந்திருப்பீங்க, ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிடுங்க, தண்ணின்னா இன்னும் நான் 10 குடம் தண்ணி கூட சுமப்பேன், வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு சாப்பாடு பரிமாறுறா. இதை இந்த மாதிரி ஒரு உரையாடலில் என்ன ஆகுதுன்னா, அவளோட ஹஸ்பண்டுக்கு அவள் மேலே இருக்கிற பாசம் இன்னும் ரெட்டிப்பாகுது, ரொம்ப அதிகமாகவும் ஆகுது. இது ஒரு அழகான குடும்பம். இப்படி தாங்க விட்டு கொடுத்து வாழணும். இது மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புரிதலும் விட்டு கொடுத்து வாழுதலும் இருந்தால் அந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈகோவை விட்டுட்டு ஒரு படி இறங்க அவங்களோட துணைவர் வந்து 10 படி கீழே இறங்கி வருவாங்க. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமாகவும் இன்பமாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சுவை விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய சூப்பரான வீடியோஸும் ஸ்டோரிஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.